தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين فتقبل دعاءنا برحمتك يا أرحم الراحمين. اللهم وصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم. ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا يا رب العالمين ومن مات في هذه المحلة والبلد برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران. اللهم تقبل وزد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. يا الله எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. يا الله யாரெல்லாம் எங்களில் வஃபாத்தாகி விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. குற்றம் குறைகளை பொறுத்தல் புரிவாயாக. அவருடைய கபர்களை லேசானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலமானதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக. அவருடைய கபர்களை வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக. உண்மையான மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அருட்கொடைகளையும் அனுபவிப்பவர்களாக அவர்களை ஆக்கி அருள் புரிவாயாக. எல்லா வாழும் காலத்தில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வாழும் காலத்தில் அவர்கள் நன்மைகள் செய்திருந்தால் அந்த நன்மைக்குண்டான கூலியை குறைவின்றி நிறைவாக தருவாயாக. வாழும் காலத்தில் அவர்கள் எங்கள் மீது அக்கறைப்பட்டது போல் அவர்களை நன்றாக யா அல்லாஹ் நீ கவனித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சந்தலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் திடீர் விபத்துகள் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் மன வலிமையை உடல் வலிமையை சிதைத்து விடக்கூடிய முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் படுக்கையாகி விடுவதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. வைரஸ் பெருந்தொற்றுகளில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. உயிர்கொல்லி நோய்களான கேன்சர் எய்ட்ஸ் போன்ற நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் பெற்று உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே நாங்கள் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தந்தர் புரிவாயாக. கடனில்லாத வாழ்க்கையை தருவாயாக. வறுமையில்லாத வாழ்க்கையை தருவாயாக. பஞ்சமில்லாத வாழ்க்கையை தருவாயாக. நிரப்பமான வாழ்க்கையை தருவாயாக. சுயமரியாதையான வாழ்க்கையை தருவாயாக. உன்னிடத்திலே தவிர யாரிடத்திலும் கையேந்தும் நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு எது வேண்டுமானாலும் உன்னிடத்தில் கேட்டு பெறக்கூடிய நல்ல அடியார்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் சரீர சுகத்தோடு கைகால் சுகத்தோடு யாருக்கும் பாரம் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறுவர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும்
உலக படிப்புகளும் நிறைய பட்டய படிப்புகளும் படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. நல்லொழுக்கத்தை கற்று அவர்கள் சிறந்த முமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கற்ற கல்வியின் பிரகாரம் செயல்படுபவர்களாக ஆக்குவாயாக. நல்லா திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்கா செய்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற வகையில் குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. முழுமையான உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. உறுப்புகள் குறைபாடு இல்லாத குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து அருள் புரிவாயாக. எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே அன்பை அரவணைப்பை இணக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக. விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஒருவருக்கொருவர் பெருந்தன்மையோடு நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மத்தியிலே உல்ஃபத்தை தருவாயாக. பெரியவர்கள் சிறியவர்களிடத்திலே உபதேச சிந்தனையோடும் முன்மாதிரியோடும் நடப்பவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் குடும்பத்து சிறுவர்கள் பெரியவர்களிடத்திலே கண்ணியத்தோடும் மரியாதையோடும் பேசக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. செயல்பாடுகளிலோ பேச்சிலோ அவமரியாதையாக நடப்பதை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இளைஞர் சமுதாயத்திற்கு நல்ல சிந்தனையை தந்தரு புரிவாயாக, தெளிவான சிந்தனையை தந்தரு புரிவாயாக. போதைகளை விட்டும் அவர்களை பாதுகாத்து விடுவாயாக. உலக மோகத்தை விட்டும் அவர்களை பாதுகாத்து விடுவாயாக. எதற்கெல்லாம் இன்றைக்கு இளைய சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் அவர்கள் தெளிவானவர்களாக ஆக்கி அருள்வாயாக. உடல் வலிமையை தருவாயாக, மன வலிமையை தருவாயாக, ஈமானிய பலத்தை தருவாயாக. எதை செய்தாலும் தீர்க்கமான சிந்தனையோடு நல்லதை நினைத்து செய்பவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. எங்களுடைய சமுதாயத்தை ஆலிம்களுக்கு கட்டுப்பட்ட சமுதாயமாக ஆக்கி அருள் புரிவாயாக. எல்லா மார்க்க விஷயங்களில் நாங்கள் ஆலிம்களின் பேச்சை கேட்டு நடப்பவர்களாக ஆக்குவாயாக. யார் யாரோ ஏதேதோ பேசுகின்ற குழப்பவாத சிந்தனைகளிலே இருந்து எங்களுடைய மக்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் குழப்பவாத சிந்தனைகளிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தெளிவை தரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அவர்களும் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சிறப்பான இரவுகளை கண்ணியப்படுத்துபவர்களாக அவர்களையும் ஆக்குவாயாக. அடுத்த ஆண்டில் யாரெல்லாம் அவர்களும் இந்த இரவிலே சங்கையான அமல்களிலே கலந்து கொள்ளக்கூடிய நசீபை அவர்களுக்கு தருவாயாக. அவமரியாதை சிந்தனையிலிருந்து அவர்கள் வெளியே வரக்கூடிய புத்தியை தருவாயாக. யாரெல்லாம் முன்னால் உள்ள இமாம்களின் கஷ்டங்களை புரிந்து அவர்களுடைய சட்டங்களை பின்பற்றுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. பாரம்பரியமாக இந்த இஸ்லாம் எந்த கல்வியாளர்களின் தொடரில் வருகிறதோ அதிலேயே நாங்கள் நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் பெயரளவில் முஸ்லிம்களாக இருப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. தரமான முமீன்களை நீ நேசிக்கக்கூடிய முமீன்களிலே எங்களை சேர்த்தருள் புரிவாயாக. யாரெல்லாம் ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக. மற்றவர்களையும் தொழுகையின் பக்கம் ஈர்க்கக்கூடிய தொழுகையாக எங்கள் தொழுகையை ஆக்குவாயாக. யாரெல்லாம் எல்லா மக்களும் எங்கள் மஹல்லாவிலே தொழக்கூடியவர்களாக மாறும் தௌஃபீக்கை தருவாயாக. பள்ளிவாசலுடைய தொடர்புள்ளவர்களாக அவர்களை ஆக்குவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய வியாபாரங்களிலே பறக்கச் செய்வாயாக. எங்கள் தொழில் துறைகளிலே பறக்கச் செய்வாயாக. எங்களுடைய சம்பளங்களிலே பறக்கச் செய்வாயாக. யாரெல்லாம் தேவையில்லாத செலவை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. வீணாக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. காணாமல் போய்விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. அபகரிக்கப்படுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் எங்கள் அனைவருக்கும் சொந்த வீட்டை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு பிடித்த வகையில் விசாலமான வீட்டை யாரெல்லாம் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாரிடத்திலையுமே கையேந்தாத சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் வட்டிக்கு வாங்குவதை கொடுப்பதை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. இக்கட்டான சூழலிலே யாரிடத்தில் கெஞ்சுவது என்ற நிலையிலே எங்களை ஆக்கி விடாமல் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் நிச்சயமாக நாங்கள் பாவிகள் தான் அல்லா, அதிலே எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லையா அல்லா. பல நேரத்தில் உன்னை தொழாமல் இருந்திருக்கிறோம், பல நேரத்தில் உன்னை நினைக்காமல் இருந்திருக்கிறோம், பல நேரத்தில் உனக்கு மாற்றமான செயல்களை செய்திருக்கிறோம். யாரெல்லாம் அதன் காரணமாக எங்களை மூதேவியாக்கி விடாதே அல்லா. யாரெல்லாம் அதன் காரணமாக எங்களை மூதேவியாக்கி விடாதே அல்லா. யாரெல்லாம் அதன் காரணமாக நீ வெறுத்தவர்களுடைய பட்டியலில் எங்களை சேர்த்து விடாதே அல்லா. யாரெல்லாம் எவ்வளவோ நாங்கள் தொழாமல் இருந்த போதும் இன்றைக்கு உன்னிடத்தில் கையேந்தி இருக்கிறோம் அல்லா. யாரெல்லாம் இன்னமும் உன்னை நாங்கள் வணங்குவதில் ஆர்வம் உள்ளவர்களாகவே இருக்கிறோம் அல்லா. யாரெல்லாம் பல வேலைகள், பல சிரமங்கள், யாரெல்லாம் சொல்ல முடியாத துயரங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா. யாரெல்லாம் எங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவாயாக. எங்கள் உள்ளத்தினுடைய இருக்கிற பிரச்சனைகளை வெளியேற்றி விடுவாயாக. யாரெல்லாம் உன்னை வணங்குவதிலே எந்த ஒன்றும் எங்களுக்கு தடையில்லாமல் பார்த்து விடுவாயாக. யாரெல்லாம் எங்கள் தொழில் துறையிலே பறக்கத்தை செய்வாயாக.
போதும் என்ற மனதை எங்களுக்கு தருவாயாக. குறைந்த வருமானம் வந்தாலும் அதில் அனாவசிய செலவுகள் இல்லாமல் நிறைந்த அபிவிருத்தி பெற்றவர்களாக சஹாபாக்களைப் போல வாழச் செய்வாயாக. யாரெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா, யாரெல்லாம் எங்களை எதிர்க்கக்கூடிய எதிராளிகள் ஒருவரும் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள், அவர்களிடமிருந்தெல்லாம் எங்களை முழுமையாக நீ பாதுகாத்து விடுவாயாக. எங்கள் பெண்களை பாதுகாப்பாயாக. எதிர்காலம் கேள்விக்குறியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீ பொறுப்பை தருவாயாக. யாரெல்லாம் என்னென்ன இபாதத்துகளில் என்னென்ன ருசியெல்லாம் இருக்கிறதோ அந்த ருசியெல்லாம் அனுபவித்து நாங்கள் அதில் லயித்து போபவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வாழும் காலத்திலே பலமுறை பலமுறை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பெரியார்களுடைய கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரவுலா ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் நின்று பணிவோடு சலாத்தினை கூறி அதன் பதிலை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. சஹாபாக்களுடைய கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பைத்துல் முகத்தஸ் சென்று பார்த்து வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இன்னும் எதுவெல்லாம் சிறப்பான இடங்கள் என்று மார்க்கத்தில் கூறப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எதுவெல்லாம் ஹராமான பாவங்கள் நடக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறதோ அந்த இடங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. பாவம் செய்வதிலே எங்களை சோம்பேறிகளாக ஆக்குவாயாக. பாவம் செய்யும் விஷயத்திலே கஞ்சத்தனம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. பாவம் செய்யும் விஷயத்திலே வாய்ப்பற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாங்களாக பாவம் செய்ய சென்றாலும் அல்லாஹ் பாவம் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் ஆக்கி விடுவாயாக. நன்மையான காரியங்களிலே ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் நாங்களாக ஒதுங்கி சென்றாலும் எங்களை இந்த தீனுடைய வேலைக்காக கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் சுயநலமாக இருக்கிறோம் அதற்காக வேண்டி இந்த மார்க்கத்தை எங்களிடத்திலிருந்து பிடுங்கி விடாமல் எங்களை காப்பாயாக. யாரெல்லாம் நாங்கள் பாவிகள் என்பதிலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அந்த பாவத்தின் காரணமாக எங்களை பழிவாங்கி விடாமல் எங்களுக்கு தண்டனை கொடுத்து விடாமல் நாங்கள் திருந்தி வாழ்வதற்குண்டான வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் நிச்சயமாக உன்னை நாங்கள் இறைவனாக ஏற்றிருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஏற்றிருக்கிறோம், அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறோம், எங்களை பார்த்து காஃபிர்கள் பிதாத்திகள் முஸ்லிக்குகள் என்று சொல்பவர்களுக்கு நேர்வழி தருவாயாக. யாரெல்லாம் அவர்களுக்கும் நேர்வழியை தருவாயாக. அவர்களும் அடுத்த ஆண்டு முதல் எல்லா காரியங்களிலேயும் தெளிவான சிந்தனை பெற்று சுன்னத் ஜமாத்திலே சேர்பவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய தொழுகைகளை சரியான தொழுகைகளாக ஆக்கி விடுவாயாக. எவ்வளவோ நாங்கள் தியாகம் செய்து தொழுகிறோம், நாளை மறுமையில் எங்களுடைய தொழுகையை பழைய துணியை சுருட்டி வீசி எறிவது போல் எரிந்து விடாமல் பயனுள்ள தொழுகையாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் நாங்கள் தொழுகின்ற தொழுகைகளிலே எங்களுக்கு இன்பத்தை காண்பிப்பாயாக. உன்னை வணங்குகின்ற போது ஏற்படுகின்ற பெரியார்கள் கண்டு அனுபவித்த ரசித்த அந்த அனுபவங்களை எங்களுக்கும் தந்தல் புரிவாயாக. கடமைக்காக எதையும் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. கடமைக்காக எங்களுடைய வேலையாட்கள் எங்களிடத்தில் வேலை செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களிடத்திலேயும் உறவு பேணி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. எங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் நேர்மையானவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யாரெல்லாம் யாரெல்லாம் எங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறார்களோ அவர்களுடைய பொறாமை கண்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் காழ்ப்புணர்ச்சி கொள்கிறார்களோ அவர்களிடமிருந்தும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ சரி செய்கிறார்களோ அவர்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் சிஹரானியத் பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாயாக, சைத்தானியத் பிரச்சனையிலிருந்தும் காப்பாயாக, ரூஹானியத் பிரச்சனையிலிருந்தும் பாதுகாப்பாயாக, கண்ணேறு சூனியன் பில்லி அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழச் செய்வாயாக. வாழ்கின்ற போது நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கடுமையான நோய்கள் சுற்றி வருகிறது ரப்பே, எங்களுடைய குடும்பத்தாரை முழுமையாக நீ காப்பாயாக. வாழ்க்கை முழுவதும் சேர்த்து வைத்த சில லட்சங்கள் யாரெல்லாம் ஓரிரு நாட்களிலேயே செலவு செய்யக்கூடிய மோசமான நிலையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் ஒரே நிமிடத்தில் நினைத்தால் வாழ்க்கையே திருப்பி போட்டு விடுவாய், யாரெல்லாம் எங்களை பழிவாங்கி விடாமல் எங்களை தண்டித்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. நாங்கள் பாவங்கள் செய்திருந்த போதிலும் எங்களுக்கு திருந்தக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறாய். யாரெல்லாம் நீ கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாங்கள் பேசுகின்ற பேச்சு, நாங்கள் செய்கின்ற செயல்கள், நாங்கள் சிந்திக்கின்ற செயல்பாடுகள்,
கண்ணோட்டங்கள் அனைத்திலும் உன்னுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்பவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லா, என்னென்னவோ கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் கேட்க தெரியாதவர்களாக இருக்கிறோம். யா அல்லா, எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ பார்த்து செய்வாயாக. நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ கபூல் செய்வாயாக. நாங்கள் கேட்க நினைத்தவற்றை எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக. கேட்க முடியாமல் உள்ளத்திலே ஒழித்து வைத்திருக்கக்கூடியவற்றையும் கபூல் செய்வாயாக. எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீ எங்களுக்காக நீ செய்தரும் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களிடத்தில் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய துவாவை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அனைவருக்கும் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறோமோ எங்களுடைய குடும்பத்தார்களுடைய துவாக்களையும் ஹாஜத்துகளையும் நீ ஏற்றல் புரிவாயாக. புனிதமான இந்த பராத் இரவின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. சங்கையான ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சங்கையான ரமதானை சங்கைப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சதக்கா ஜக்காத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தராவீஹ் நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் எந்த அமல்களுக்கும் இடையூறு ஏற்படும் வண்ணம் ரமதான் மாதத்தில் நோயுற்று விடுவதற்கும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ரமதான் மாதத்திலே முழுமையான அமல்கள் செய்த கூட்டத்திலே எங்களை சேர்ப்பாயாக. புறம் கோல் பேசும் கூட்டத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. நன்மையை அழித்து தின்றுவிடக்கூடிய மோசமான பாவங்கள் செய்வதில் இருந்தும் ரமதானிலே எங்களை காப்பாற்றுவாயாக. யாரெல்லாம் எங்கள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீ தீர்த்து விடுவாயாக. யாரெல்லாம் உன்னை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்று நம்பி கேட்டிருக்கிறோம், எங்களுடைய கைகளை இறக்குவதற்கு முன்னால் யாரெல்லாம் எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் இந்த ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய வயதானவரின் பொருட்டால் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இந்த ஜமாஅத்திலே உள்ள சிறுவர்களின் பொருட்டால் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. அழகான சாலிஹியங்களான பெண்களின் பொருட்டால் இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தால் நீ ஏற்றுக்கொள்வாயாக. சஹாபாக்களின் பரக்கத்தால் ஏற்றுக்கொள்வாயாக. வரவிருக்கக்கூடிய ரமலானின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இங்கு சாலிஹியங்களாக இருக்கிறார்களோ அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இந்த துவாவை எங்களிடத்திலே யாரெல்லாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட எங்களை பெற்றெடுத்து வளர்த்துவோருக்கும், நாங்கள் யாரையெல்லாம் பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட எங்களுடைய சந்ததியினர் பித்தளங்களுக்கும் முழுமையான நன்மையை சேர்த்து வைக்கக்கூடியதாக மாற்றி அருள் புரிவாயாக. ரப்பனா தக்குப்பல் மின்னா இன்னக்க அந்த சமிய உல் அலீம் ஒத்துப அலைனா இன்னக்க அந்த தவாபுர் ரஹீம் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தம் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் அக்கினா அதாபன்னா சொல்லி வசலிம் அலர் நபி செய்யுதுனா முஹம்மதின் வாலிஹி வசஹ்பிஹி அஜ்மயின் வல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ரப்பி.